Hello everyone, in the video la nama enna paaka porom appadina 9th standard science unit 3 fluids book back question and answers tha yerkaname unit 1 and unit 2 yerkaname book back question and answers full ave paathaachu and so in the video la unit 3 fluids full book back question and answers in the video le paathalam okay va Okay. Choose the correct answer. First one, the size of an air bubble rising up in water. ஒரு ஏர் பபிள் இருக்கு அது வந்து வாட்டர்லேருந்து மேலே போயிட்டே இருக்கு ஸோ அந்த வாட்டர்லேருந்து மேலே போக போக அந்த வாட்டர் பபிளோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் ஸோ ஆன்சர் ஏ டிக்ரீசஸ் செகண்ட் ஒன் கிளவுட்ஸ் ஃப்ளோட் இன் அட்மாஸ்பியர் பிகாஸ் ஆஃப் தி எல்லோ ஒரு பொருள் வந்து ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து டென்சிட்டி லோவாக இருக்கும் அதனால தான் அது ஃப்ளோட் ஆகுது ஸோ ஆப்ஷன் ஏ டென்சிட்டி நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இன் அ ப்ரெஷர் குக்கர் த ஃபுட் இஸ் குக்ட் ஃபாஸ்டர் பிகாஸ் இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் போது அது பாய்லிங் பாயிண்ட்டை வந்து கம்மி பண்ணும் பாய்லிங் பாயிண்ட் கம்மியாகும் போது என்ன பண்ணணும்னா இப்போ நார்மலாக இருக்கும் போது வாட்டர் கொதிக்க எவ்வளோ டைம் எடுத்துக்குமோ அதை விட கம்மியாக தான் எடுத்துக்கும் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆனால் ஸோ ஆப்ஷன் ஏ இன்க்ரீஸ்டு ப்ரெஷர் லோவர்ஸ் த பாய்லிங் பாயிண்ட் ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் அண்ட் எம்டி பிளாஸ்டிக் பாட்டில் க்ளோஸ்ட் வித் அன் ஏர் டைட் ஸ்டாப்பர் இஸ் புஷ் டவுன் இன் டு அ பக்கெட் ஃபில்ட் வித் வாட்டர் அஸ் த பாட்டில் இஸ் புஷ் டவுன் தேர் இஸ் அன் இன்க்ரீஸிங் ஃபோர்ஸ் ஆன் த பாட்டம் திஸ் இஸ் பிகாஸ் ஸோ ஒரு ஏர்டை ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் மூடி ஒரு ஃபுல் பக்கெட் பக்கெட் வழியாக ஃபுல்லாக வாட்டர் இருக்குது ஸோ அது வந்து அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை கீழே அமுக்குறாங்க அந்த வாட்டருக்குள்ளே ஸோ கீழே போக போக ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக அதோட பாட்டமில் அதிகமாக ஃபார்ம் ஆகுது இதோட ரீசன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மோர் வால்யூம் ஆஃப் லிக்விட் இஸ் டிஸ்பிளேஸ்டு இங்கே டிஸ்பிளேஸ்னு வரும் ஸோ மோர் வால்யூம் ஆஃப் வாட்டர் இஸ் டிஸ்பிளேஸ்ட் ஸோ இதனாலையும் இருக்கலாம் வாட்டர் வந்து நிறைய டிஸ்பிளேஸ் ஆகுறதுனால ப்ரெஷர் அதிகமாகும் இல்லை வெயிட் ஆஃப் லிக்விட் வந்து அதிகமாக டிஸ்பிளேஸ் ஆகும் கண்டிப்பாக இப்போ ப்ரெஷர் வந்து கீழே போக போக ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் வித் டெப்த் இது எல்லாத்துக்குமே தெரியுது ஒரு ஃபேக்டர் ஸோ ஆப்ஷன் தி ஆல் ஆஃப் த அபவ் நெக்ஸ்ட் ரோமன் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் த வெயிட் ஆஃப் த பாடி இம்மர்ஸ்ட் இன் அ லிக்விட் அப்பியர்ஸ் டு பி டேஷ் தேன் இட்ஸ் ஆக்சுவல் வெயிட் ஸோ ஒரு பாடி வந்து வாட்டரில் இம்மர்ஸ் ஆகிருக்கு இல்லை மூழ்கி இருக்கு அப்படின்னா அந்த பாடியோட வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆக்சுவல் வெயிட்டோட வாட்டரில் அதோட வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ லெஸ் தேன் இட்ஸ் ஆக்சுவல் வெயிட் ஓகே செகண்ட் ஒன் த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மெஷர் பண்ண யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பேரோமீட்டர் ஓகே தேர்ட் ஒன் த மேக்னிடியூட் ஆஃப் பியூ அண்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட் இம்மர்ஸ்ட் இன் அ லிக்விட் டிபெண்ட்ஸ் ஆன் டேஷ் ஆஃப் த லிக்விட் ஸோ எந்த அளவுக்கு பியூ அண்ட் ஃபோர்ஸ் பியூ அண்ட் ஃபோர்ஸ்னா இன் அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் ஸோ அது எந்த அளவுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது எதை வச்சு டிபெண்ட் ஆகும் அப்படின்னா அந்த லிக்விடோட டென்சிட்டி ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டென்சிட்டி டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் ஃபோர்த் ஒன் அ ட்ரிங்கிங் ஸ்ட்ரா ஒர்க்ஸ் ஆன் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஒரு ஸ்ட்ரா வந்து ஒரு ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தா மட்டும்தான் கீழே இருக்க லிக்விட் மேலே வரும் ஸோ அது வந்து எந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் ப்ரெஷர் இருக்கனால தான் ஸ்ட்ரா வந்து ஒர்க் ஆகுது ஓகே ப்ரெஷர் நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இஃப் ட்ரூ சாரி இஃப் ஃபால்ஸ் கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட் First one, the weight of fluid displaced determines the buoyant force of an object. Yes, true. ஏன்னா இது வந்து buoyant force வந்து எந்த அளவுக்கு water வந்து displace ஆகுது அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஃபேக்டர் buoyant force determine பண்ணுறதுக்கு. So, this statement is true. Next, again one, the shape of an object helps to determine whether the object will float or not. So, The shape of an object helps to, இப்போ ஒரு ஆப்ஜெக்டோட ஷேப் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோட் ஆகுமா இல்லை சிங்க் ஆகுமா அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆப்வியஸாக ட்ரூ ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ ஒரு உட்டன் பிளாக்னு வச்சுக்கோங்க. உட்டன் பிளாக்னா எவ்வளோ பெருசாக இருக்கும், இவ்வளோ பெரிய உட்டன் பிளாக் ரெக்டாங்கிள் உட்டன் பிளாக் வந்து வாட்டரில் ஃப்ளோட் ஆகும். அதே இது ஒரு ஸ்டோன், ஒரு ஸ்டோன்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஸ்டோன் ரவுண்டாக இருக்கும். ஸோ அதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து கம்மியாக இருக்கனால அதை போட்ட உடனே உள்ளே போயிடும். அண்ட் டென்சிட்டியும் அது அதிகமாக இருக்கனால உள்ளே போகுது. ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவும் டிட்டர்மைன் பண்ணும். அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை மாற்றுறது ஷேப், ஓகேவா? அதனால தான். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஹை ரைஸ் பில்டிங்ஸ் ஆர் கெப்ட் ஒயிட் ஸோ தட் தே மே எக்ஸர்ட் மோர் ப்ரெஷர் ஆன் த கிரவுண்ட். ட்ரூ. இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் வந்து அதிகமாக, அதாவது நான் இப்போ தானே சொன்னேன் சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாக இருந்துச்சுனா தான் ப்ரெஷர் எக்ஸர்டட் வந்து கம்மியாகும். ஸோ ஃபோர்த் ஒன், ஆர்கிமெடிக்ஸ் பிரின்சிபல் கேன் ஆல்சோ பி அப்ளை டு கேசஸ். திஸ் இஸ் ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா, ஆர்கிமெடிக்ஸ் பிரின்சிபல் வந்து அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்ட், இது வாட்டருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஆர்கிமெடிக்ஸ் பிரின்சிபல் கேன், இந்த இடத்துல இருக்குல்ல ஆல்சோ, ஸோ நீங்கள் இந்த இடம் நான் அண்டர்லைன் பண்ணுற இடத்த வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. கேன் ஆல்சோவை எடுத்துட்டு ஒன்லி, கேன் ஒன்லி பி அப்ளை டு கேசஸ். ஸோ அங்கே வந்து ஒன்லி பி அப்ளை டு கேசஸ் வராது, லிக்விட்ஸ். ஸோ ஒன்லி பி அப்ளை டு லிக்விட்ஸ் இப்படி எழுதிக்கோங்க. ஆர்கிமெடிக்ஸ் பிரின்சிபல் கேன் ஒன்லி பி அப்ளை டு லிக்விட்ஸ், ஓகே. ஃபிஃப்த் ஒன், ஹைட்ராலிக் ப்ரெஸ் இஸ் யூஸ்ட் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஆயில் ஃப்ரம் ஆயில் சீட்ஸ். ட்ரூ. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். ஓகே, ஸோ நம்ம இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டென்சிட்டி. டென்சிட்டியோட ஃபார்முல என்ன? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஸோ இதுதான் டென்சிட்டியோட ஆன்சர், ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், ஒன் GWT இஸ் 980 டைன். இதுதான் இதோட கன்வர்ஷன். பாஸ்கல்ஸ் லா யூஸ்ட் இன் மெஷர்மெண்ட் ஆஃப் ப்ரெஷர். தேர்ட் ஒன் இங்கே வரும், ஓகே. நெக்ஸ்ட் டி, ப்ரெஷர் எக்ஸர்டட் பை அ ஃப்ளூயிட். பி இஸ் ஈக்குவல் டு ஹெச் ரோ ஜி. ஸோ ஃபோர்த் ஒன் இதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு லாக்டோமீட்டர். லாக்டோமீட்டர்னா லாக்டோ அப்படின்னு கொடுத்தாவே மில்க்கு தான், மெஷர்மெண்ட் ஆஃப் மில்க், ஓகே. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், ஆன்சர் இன் ப்ரீஃப். ஆன் வாட் ஃபேக்டர்ஸ் த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த லிக்விட் டிபெண்ட்ஸ் ஆன். ஸோ என்ன ஃபேக்டர்ஸ் பொறுத்து இந்த லிக்விட் ப்ரெஷர் எக்ஸர்டட் ஆன் அ லிக்விட் டிபெண்ட்ஸ் ஆன், சாரி எக்ஸர்டட் பை த லிக்விட் டிபெண்ட்ஸ் ஆன். ஸோ இதோட ஆன்சர் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 28 எடுத்துக்கோங்க. அப்படியே லைனாகவே கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் 28ல. ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து எழுதிக்கோங்க, அதாவது நான் ஹைலைட் பண்ணுறேன்ல அது ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஸோ இந்த மூணு பாயிண்ட்ஸ் தான், ப்ரெஷர் எக்ஸர்ட் பை அ லிக்விட் அட் அ பாயிண்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை டெப்த் ஹெச், டென்சிட்டி ஆஃப் அ லிக்விட் ரோ, அண்ட் ஆக்சிலரேஷன் டியூ டு லிக்விட் ஜி. இது தான், ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட், Why does a ஹீலியம் பலூன் ஃப்ளோட் இன் வாட்டர். ஏன் ஹீலியம் பலூன் வந்து ஃப்ளோட் ஆகுது, சாரி ஃப்ளோட் இன் ஏர். ஸோ அதுக்கான ஆன்சர், ஹீலியம் இஸ் மச் லெஸ் டென்சர் தேன் ஆர்டினரி ஏர் விச் கிவ்ஸ் தெம் பியூஆன்சி அண்ட் த ஃப்ளோட்ஸ் இன் ஏர், ஓகே. ஸோ ஹீலியம் வந்து ரொம்ப மச் லெஸ் டென்சர் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டென்சிட்டி கம்மியாக இருக்குது. இப்போ எது ஃப்ளோட் ஆகும் அப்படின்னா டென்சிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ நார்மல் ஏரை விட ஹீலியம் வந்து ரொம்ப ரொம்ப டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால தான் அது வந்து ஃப்ளூயன்ஸ், அந்த பியூஎன்சினால் ஃப்ளோட் ஆகுது ஏரில், ஓகேவா? இதுதான் ரீசன், இதை அப்படியே எழுதிக்கோங்க.
Next, third one, why it is easy to swim in river water than in sea water? So answer, due to the presence of dissolved salts in sea water is denser than river water, which makes floating easier and hence swimming is easier. இது என்னென்னா, இப்போது ஏன் வந்து நம்மளால் கடல் தண்ணியில் வந்து அதிகமாக அதாவது ஃப்ளோட் பண்ண முடியுது, ஆனால் ரிவர் வாட்டரில் அந்தளவுக்கு ஃப்ளோட் பண்ண முடியல அப்படின்னா, டிசால்வ்டு சால்ட்ஸ் நிறைய உப்பு வந்து எதில் வந்து டிசால்வ் ஆகிருக்கும், சீ வாட்டரில். ஸோ அதனால அந்த சீ வாட்டரோட டென்சிட்டி இருக்குல்ல, டென்சிட்டி இன்னும் அதிகமாகும். பட் ரிவர் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து அவ்வளோ டிசால்வ் சால்ட்ஸ் இல்லை, ஸோ டென்சிட்டி இன்னும் கம்மியாக இருக்கும். ஸோ டென்சிட்டி அதிகமாக இருக்கிற சீ வாட்டரில் நம்மளால் ஈஸியாக ஃப்ளோட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், வாட் இஸ் மென்ட் பை அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்? ஸோ நீங்கள் இதுக்கு பேஜ் நம்பர் 29 எடுத்துக்கோங்க புக்கில். ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னா என்ன? இங்கே கொடுத்துருக்கிறது இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏர் ஆக்கியபை ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் வெயிட், இட் ஆல்சோ எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர். திஸ் ப்ரெஷர் இஸ் கால்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி எழுத முடியாது. இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, பட் இட் வில் நாட் பி கன்சிடர்ட் அஸ் அ டெஃபினிஷன். ஸோ இதை நம்ம மாடிஃபை பண்ணி டெஃபினிஷன் ஃபார்மில் எப்படி எழுதுறதுனா இந்த மாதிரி எழுதிக்கோங்க. The pressure exerted by the atmospheric gases on its surroundings and on the surface of the earth is called atmospheric pressure. அதாவது கொடுத்துருக்கா அந்த புக்கில் இருக்க ஃபர்ஸ்ட் டூ லைன்ஸ் எல்லாம் மர்ஜ் பண்ணி எழுதுனா இப்படி தான் எழுத முடியும். ஓகே, இது இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா கரெக்டாக ஆப்டான ஒரு டெஃபினிஷன். ஓகேவா, இது புக்கில் இருக்க லைன்ஸ் தான், அதை வந்து மர்ஜ் பண்ணி இப்படி எழுதிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், ஸ்டேட் பாஸ்கல்ஸ் லா. இது அப்படியே புக்லேயே இருக்கு, பேஜ் நம்பர் 31 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 31ல இந்த லைன்ஸ், த லா ஸ்டேட்ஸ் தட் த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அப்ளைட் ஆன் அண்ட் இன்கம்ப்ரெசிபிள் லிக்விட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் யூனிஃபார்ம்லி த்ரூ அவுட் த லிக்விட். ஸோ லிக்விட் ஃபுல்லாகவே ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணிட்டா அந்த லிக்விட் சுற்றியும் ஈவனாக அந்த ப்ரெஷர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதுதான் பாஸ்கல்ஸ் லா. ஓகேவா, ஸோ இந்த லைன்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணது மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு டீட்டெயில், ஆன்சர் இன் டீட்டெயில். First one, write with an appropriate illustration, prove that the force acting on a smaller area exerts greater pressure. இப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு சின்ன ஏரியாவில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது ரொம்ப அதிகமான ப்ரெஷர் வந்து க்ரியேட் பண்ணும். இதை வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் பேஜ் நம்பர் 26 எடுத்துக்கோங்க. ஆன்சர் இன் டீட்டெயில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 26. ஸோ இதுதான் அந்த ஆக்டிவிட்டி. இது வரைக்கும் நான் ஹைலைட் பண்ணுறது மட்டும் எழுதுங்க. ஸ்டாண்ட் ஆன் லூஸ் சாண்ட், யர் ஃபீட் கோ டீப் இன் டு த சாண்ட், நவ் லை டவுன் ஆன் த சாண்ட், யூ வில் ஃபைண்ட் தட் யுவர் பாடி வில் நாட் கோ தட் டீப் இன் த சாண்ட். ஓகே, In both the cases, அதுலேருந்து ஃபுல்லாக எழுதிக்கோங்க. In both the cases of the above activity, the force exerts on the sand is the weight of your body which is same. The force acting perpendicular to the surface is called thrust. When you stand on loose sand, the force is acting on an area equal to the area of your feet. When you lie down, the force acts on an area of your whole body which is larger than the area of your feet. Therefore, the effect of thrust depends on the area on which it acts. The effect of thrust on sand is larger while standing than while lying. என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லூஸ் சாண்டில் போய் ஃபர்ஸ்ட் நில்லுங்க. ஓகே, த்ரஸ்ட்னா என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு லூஸ் சாண்டில் போய் நில், சாரி, இப்போ ஒரு இடத்துல வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் பர்பெண்டிகுலராக ஒரு இடத்துல ஆக்ட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல அது வந்து ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இந்த இது பேர் தான் த்ரஸ்ட்னு சொல்லுவாங்க, த்ரஸ்ட். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் இது எக்ஸ்பிளைன் பண்ணுற ஆக்டிவிட்டி. ஒரு லூஸ் சாண்டில் போய் நில்லுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக நில்லுங்க, உங்கள் கால் மட்டும் தரையில் படுற மாதிரி நில்லுங்க. அப்போ வந்து
உள்ள போற மாதிரி இருக்கும் அதாவது சாண்ட் குள்ள உங்க ஃபீட் வந்து போற மாதிரி இருக்கும் பட் அதே மாதிரி படு லை டவுன் பண்ணுங்க அந்த சாண்ட்ல படுங்க அப்போ வந்து அவ்வளவா உள்ள போக மாட்டீங்க அதாவது சாண்ட் குள்ள போக மாட்டீங்க ஏன் அப்படின்னா இப்போ ஏரியா கம்மியா இருக்குது நம்ம ஃபீட்டோட ஏரியா கம்மியா இருக்கு கம்பேர்ட் டு த ஹோல் பாடியோட ஏரியா ஸோ அந்த ஏரியா கம்மியா இருக்கும் போது ஃபோர்ஸ் அதிகமாகுது அதாவது த்ரஸ்ட் இன்னும் அதிகமாகிறதுனால உள்ள போறோம் அதே அதே இதுல லைக்வைஸ் இப்போ நம்ம படுத்திருக்கோம் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து கம்மியாக தான் ஆக்ட் ஆகுது அதாவது ப்ரெஷர் கம்மியாக தான் இருக்கிறதுனால நம்ம அதிகமாக உள்ளே போக மாட்டோம் இதுதான் அந்த ஆக்டிவிட்டி தட்ஸ் இட் நெக்ஸ்ட் டிஸ்கிரைப் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் மெர்க்குரி பேரோமீட்டர் ஸோ மெர்க்குரி பேரோமீட்டர் கன்ஸ்ட்ரக்ஷனும் எக்ஸ்பிளைன் பண்ணும் ஒர்க்கிங்கும் எக்ஸ்பிளைன் பண்ணும் ஸோ பேஜ் நம்பர் 29 எடுத்துக்கிட்டு இங்கே மெஷர்மெண்ட் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் இருக்குல்ல இங்கேருந்து ஸோ இங்கேருந்து த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் கால் பேரோமீட்டர் அ மெர்க்குரி பேரோமீட்டர் ஃபர்ஸ்ட் டிசைன்ட் பை அன் இட்டாலியன் ஃபிசிசிஸ்ட் டாரிசெல்லி டாரிசெல்லி தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேரோமீட்டர் வந்து இன்வென்ட் பண்ணார் ஸோ இட் அந்த பேரோமீட்டர் என்னென்ன இருக்கும் இதுதான் வந்து டெஸ்கிரிப்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் லாங் கிளாஸ் டியூப் க்ளோஸ்ட் அட் ஒன் எண்ட் அண்ட் ஓப்பன் அட் அதர் ஃபில்டு வித் மெர்க்குரி அதில் ஃபுல்லாக மெர்க்குரி ஃபில் ஆகிருக்கும் அண்ட் இட்ஸ் டேர்ன்ட் அப்சைட் டவுன் இன்டூ அ கண்டெய்னர் ஆஃப் மெர்க்குரி திஸ் இஸ் டன் பை க்ளோசிங் த ஓப்பன் எண்ட் ஆஃப் த மெர்க்குரி ஃபில் டியூப் வித் த தம்ப் அண்ட் தென் ஓப்பனிங் இட் ஆஃப்டர் இம்மர்சிங் இட் த்ரூ த மெர்க்குரி ஸோ இந்த டயக்ராமும் நீங்கள் வரையணும் அட் த எண்டில்னா அட் த பிகினிங்கில் வரைங்க இந்த டயக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரையணும் ஓகே நெக்ஸ்ட் இது வந்து டிஸ்கிரிப்ஷன் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது வரைக்கும் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் இப்படி போட்டு இதை எழுதிடுங்க இந்த பேரா நெக்ஸ்ட் ஆஃப்டர் தட் இதிலிருந்து த பேரோமீட்டர் ஒர்க்ஸ் பை பேலன்சிங் இதிலிருந்து இது வரைக்கும் ஓகே இதிலிருந்து இது வரைக்கும் நீங்கள் ஒர்க்கிங் தின் ஹெட்டிங் போட்டு இதை எழுதுங்க இந்த பேரா ஓகே ஸோ சப் ஹெட்டிங் போட்டு எழுதுனீங்கன்னா இன்னும் ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும் ஓகேவா So, the barometer works by balancing the mercury in the glass tube against the outside air pressure. If the air pressure increases, it pushes more of the mercury up into the tub and if the air pressure decreases, more of the mercury drains from the tube. As there is no air trapped in the space between mercury and the closed end, there is vacuum in that space. Vacuum cannot exert any pressure. So the level of mercury in the tube provides a precise measure of air pressure which is called atmospheric pressure. Okay, that's it. Okay, next question. How does an object's density determine whether the object will sink or float in water? Okay, so இதுக்கு நீங்க பேஜ் நம்பர் 32 எடுங்க. ஓகே இங்கே இருக்கு பாருங்க இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிக்கோங்க ஓகே ஸோ வெதர் அன் ஆப்ஜெக்ட் வில் சிங்க் ஆர் ஃப்ளோட் இன் அ லிக்விட் இஸ் டிட்டர்மைன்ட் பை த டென்சிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் கம்பேர்ட் டு த டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் இஃப் த டென்சிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் லெஸ் தேன் த டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் இட் வில் ஃப்ளோட் For example, a piece of wood which is less dense than that of water will float on it. Any substance having more density than water, for example, a stone will sink into it. So, இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ அந்த ஆப்ஜெக்டோட டென்சிட்டி கம்மியாக இருந்தோ அந்த லிக்விடோட டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகும் அதே மாதிரி இப்போ அந்த ஆப்ஜெக்டோட டென்சிட்டி வந்து அதிகமாக இருந்தும் லிக்விடோட டென்சிட்டி கம்மியாக இருந்தும் இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் வந்து சிங்க் ஆகும் சிங்க் ஆகும்னா உள்ளே போயிடும் ஓகே அவ்வளோதான் இதுதான் அதில் சொல்ல வராங்க ஓகேவா
நெக்ஸ்ட் இதான் வந்து தேர்ட் க்வெஸ்சனுக்கு. ஓகே நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் அ ஹைட்ரோமீட்டர் வித் டயக்ராம். ஹைட்ரோமீட்டரோட ஒர்க்கிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். க்வெஸ்சன் நம்பர் ஃபோர். இதுக்கு நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, இது வரைக்கும் எழுதணும். ஓகேவா, ஃபுல்லாக மார்க் பண்ணது எல்லாமே எழுதணும். A direct reading instrument used for measuring the density or relative density of the liquid is called hydrometer. Hydrometer is based on the principle of flotation. The weight of the liquid displaced by the immersed portion of the hydrometer is equal to the weight of the hydrometer. So next point, hydrometer consists of a cylindrical stem having a spherical bulb at its lower end and a narrow tube at its upper end. The lower spherical bulb is partially filled with lead shots of mercury. This will help hydrometer to float or stand vertically in liquids. The narrow tube has markings so that relative density of a liquid can be read directly. Next point, the liquid to be tested is poured into the glass jar. The hydrometer is gently lowered into the liquid until it floats freely. The reading against the level of liquid touching the tube gives the relative density of the liquid. Okay, so இதான் வந்து fourth question கான answer. Next fifth question, state the laws of flotation. So இது அப்படியே bookல கொடுத்துருக்காங்க. இங்க laws of flotation ஒரு topicே இருக்கு. So இந்த ரெண்டு laws தான் லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷனே. இதான் ஃபிஃப்த் கொஷனுக்கான ஆன்சர். ஓகே, லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷனா, த வெயிட் ஆஃப் அ ஃப்ளோட்டிங் பாடி இன் அ ஃப்ளூயிட் இஸ் ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ் பை த பாடி. செகண்ட் ஒன், த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த ஃப்ளோட்டிங் பாடி அண்ட் த சென்டர் ஆஃப் பியூஎன்சி ஆர் இன் த சேம் வெர்டிக்கல் லைன். இது ரெண்டும் தான் லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷன். ஓகேவா. நெக்ஸ்ட், அசர்ஷன் அண்ட் ரீசனிங். அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டு ஃப்ளோட் பாடி மஸ்ட் டிஸ்பிளேஸ் லிக்விட் ஹூஸ் வெயிட் இஸ் ஈக்குவல் டு த ஆக்சுவல் வெயிட். ரீசன், த பாடி வில் எக்ஸ்பீரியன்ஸ் நோ நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இன் தட் கேஸ். ஸோ அசர்ஷன் மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பாடி வந்து ஃப்ளோட் ஆகணும் அப்படின்னா அந்த பாடி அந்த அளவு அந்த லிக்விட் டிஸ்பிளேஸ் பண்ணோல அந்த எந்த இடத்துலேருந்து ஃப்ளோட் பண்ணதோ அந்த லிக்விட் டிஸ்பிளேஸ் பண்ணுறது அந்த பாடியோட ஆக்சுவல் வெயிட் அளவுக்கு இருக்கணும். அதுதான் வந்து அசர்ஷன். ரீசன் வந்து, அந்த பாடி வில் எக்ஸ்பீரியன்ஸ் நோ நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இன் தட் கேஸ். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளோட் ஆகும் போது அதே அளவுக்கு ஒரு வாட்டர் டிஸ்பிளேஸ் பண்ணுச்சுன்னா அதுக்கு வந்து நெட்வொர்க் டவுன் ஃபோர்ஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் ஏ வரும். ஆப்ஷன் ஏல அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட், அண்ட் ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், பாஸ்கல்ஸ் லா இஸ் த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் அ ஹைட்ராலிக் லிஃப்ட். ரீசன், ப்ரெஷர் இஸ் த்ரஸ்ட் பர் யூனிட் ஏரியா. ஓகே, ஸோ பாஸ்கல்ஸ் லா வந்து ஹைட்ராலிக் லிஃப்டோட ஒர்க்கிங் பிரின்சிபலே பாஸ்கல்ஸ் லா, நம்ம முன்னாடி தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் ரீசன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரெஷர் இஸ் த்ரஸ்ட் பர் யூனிட் ஏரியா. இதுவும் கரெக்ட் தான், பட் இதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ இது கரெக்ட் பட் நாட் ரிலேட்டட். ஸோ அதனால் ஆப்ஷன் பி. ஓகே, இதுக்கு ஆப்ஷன் ஏ, இதுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஸோ உங்களுக்கு புக்லேயே அந்த ப்ராப்ளம் படித்து காமிக்கிறேன்.
First one, a block of wood of weight 200 gram floats on the surface of water. If the volume of block is 300 centimeter cube, calculate the upthrust due to water. So, இங்க என்ன கேட்டிருக்காங்க? Calculate the upthrust due to water. அதான் கேட்டிருக்காங்க. So, இதுக்கு நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, இங்கே எழுதிக்கலாம். இங்கே எழுதுங்க. அப்த்ரஸ்ட் ஆஃப் ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட். இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட். வெயிட் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வெயிட், ஓகே, அப்த்ரஸ்ட் தான் நம்மளை கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட். ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, வெயிட் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி, ஓகேவா, மாஸ் இன்டூ கிராவிட்டி. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன எழுதலாம்னா, இங்கே கொடுத்துருக்காங்க ஏற்கனவே மாஸ் 200 கிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிராமை வந்து கேஜியாக கன்வெர்ட் பண்ணலாம். கேஜியாக கன்வெர்ட் பண்ணும் போது 0.200 கேஜி இன்டு, ஸோ ஜி அப்படின்னா 10-ஆக வச்சுக்கலாம், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 நியூட்டன்ஸ் வருது. ஸோ இதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி இஸ் 13,600 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். கேல்குலேட் த ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஓகே, ரிலேட்டிவ் டென்சிட்டி கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நாம் என்ன எழுதலாம்னா, ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஃபார்முலா என்னன்னா, ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு எழுதிக்கோங்க. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு நார்மல் ரிலேட்டிவ் டென்சிட்டியோட ஃபார்முலா என்னன்னா, டென்சிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், ஏதாச்சும் அந்த லிக்விட் இருக்கும்லாம் கொடுத்துருக்க சப்ஸ்டன்ஸ். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரின்னு நம்ம இங்கே எழுதிக்கணும். ஏன்னா இங்கே கொடுத்துருக்க சப்ஸ்டன்ஸ் மெர்க்குரி, டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி. டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர், இது வந்து காமன் தான். அட் 4 டிகிரி செல்சியஸ், இதை நீங்கள் மென்ஷன் பண்ணால் மறக்கவே கூடாது, அட் 4 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ இங்கே என்ன எழுதலானா, இப்போ டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி 1,360 கேஜி பர் மீட்டர் கியூப்னு எழுதிக்கோங்க, ஓகேவா. அதே மாதிரி இந்த நான் சொன்னல, எப்பயுமே இந்த சம்ஸ்லாம் போடும்போது யூனிட்டை மறக்கவே கூடாது எழுதுறதுக்கு, ஓகேவா. நெக்ஸ்ட்டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான், 4 டிகிரி செல்சியஸில் இஸ் 1,000 கேஜி பர் மீட்டர் கியூப். அதில் கேஜி பர் மீட்டர் கியூப்லேயே எழுதிக்கணும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் சால்வ் பண்ணும்போது 1,360 பை 10³ன்னு வந்துடுமா, ஏன்னா 1,000 வந்து நம்ம பவரில் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அப்போ அண்ட் இந்த ரெண்டு வேல்யூஸுமே கேன்சல் ஆயிரும், ஓகேவா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1,360 அண்ட் இது மேலே போயிடுச்சுன்னா என்ன மாறும், 10⁻³. ஸோ 10⁻³னா பாயிண்ட்டை வந்து 3 பாயிண்ட் தள்ளி வைக்கணும், 1, 2, 3 இங்கே தான் வைக்கணும். ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு தேர்ஃபோர் ரிலேட்டிவ் டென்சிட்டி
is equal to 13.6. இதுக்கு யூனிட்ஸ் வராது, ஏன்னா அது கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ எந்த யூனிட்ஸுமே இல்லை. ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு எப்பயுமே யூனிட்ஸ் இல்லை. ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு 13.6. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் 1 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப். வாட் இஸ் த டென்சிட்டி இன் எஸ்ஐ யூனிட்ஸ்? ஸோ எஸ்ஐ யூனிட் அப்படின்னா, ஒரு டென்சிட்டியோட எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னா கேஜி பர் மீட்டர் க்யூப் தான் அதோட எஸ்ஐ யூனிட். ஸோ இங்கே கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் எழுதிக்கோங்க, எஸ்ஐ யூனிட் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு கேஜி பர் மீட்டர் க்யூப்னு இங்கேயே நம்ம போட்டிருந்தோம், ஓகேவா? 1000 கேஜி பர் மீட்டர் க்யூப், ஓகேவா? இந்த சென்டிமீட்டர் க்யூபையும் மாற்றினோம் அப்படின்னா அதை மீட்டர் க்யூபாக மாற்றினா இது வந்து 1000 வந்துடும். ஸோ 1000 கேஜி பர் மீட்டர் க்யூப், இதுதான் வந்து எஸ்ஐ யூனிட், ஓகே? இதை அப்படியே எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், கேல்குலேட் த அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் வுட் ஃப்ளோட்டிங் ஆன் வாட்டர் இஃப் இட் வெய்ஸ் 100 கிராம் இன் ஏர், ஓகேவா? அப்பரண்ட் வெயிட் ஆஃப் வுட் ஃப்ளோட்டிங் ஆன் வாட்டர். ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ இதில் நம்ம என்னன்னா, அப்பேரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த பாடி மைனஸ் வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட். ஓகே, அதுதான் அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் த பாடி. சின்ஸ் த வெயிட் இஸ் weight, since the body is floating, the two are equal. நம்ம முன்னாடியே ஏற்கனவே அசிஸ்டன்ட் ரீசனிங் எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கோம். இப்போ ஒரு பாடி வந்து ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா அந்த ரெண்டு வெயிட்டுமே ஈக்குவல், அதாவது weight of the பாடியும் ஈக்குவல், எந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆச்சு அதுவும் ஈக்குவல். அதாவது இந்த இடத்துல பியூஎன் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். பியூஎன் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் த லிக்விட்னா weight of the body. ஸோ இந்த சமயத்தில் W மைனஸ் பி வில் ஈக்குவல் டு 0, இந்த இடத்துல இட் வில் பி 0. ஸோ அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபிள்யூ என்ன 100, அண்ட் இதுவும் ஈக்குவல்னால இதுவும் 100, விச் இஸ் ஈக்குவல் டு 0. அதனால தான் இங்கே வந்து இப்படி எழுதியிருக்கோம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது மட்டும் நீங்கள், நான் இங்கே வேர்ட் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன்ல, அதை மட்டும் நீங்கள் எழுதுங்க, அதுவே போதும். இது ஜஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் நான் அப்போ சொன்னது. ஓகே, அதுக்கப்புறம் ஸோ அப்பரண்ட் வெயிட் இஸ் 0 பிகாஸ் 100 - 100 இஸ் ஈக்குவல் டு 0. இதை மட்டும் எழுதிக்கோங்க, ஓகேவா? தட்ஸ் இட். நெக்ஸ்ட், ஹாட்ஸ் ஹையர் ஆர்டர் திங்கிங் க்வெஸ்சன். ஃபர்ஸ்ட் ஒன், ஹவு ஹை டஸ் த மெர்க்குரி பேரோமீட்டர் ஸ்டாண்ட் ஆன் அ டே வென் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் 98.6 kPa? ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன எழுதணும்னா, ஹெச் இஸ் ஈக்குவல் டு பி மேக்ஸ், ப்ரெஷர் மேக்ஸ். ஓகே, ப்ரெஷர் மேக்ஸ், மேக்ஸிமம் ப்ரெஷர் அதாங்க, பை டி ஆஃப் மெர்க்குரி, ப்ரெஷர் ஆஃப் மெர்க்குரி, ஆக்சுவல் ப்ரெஷர் ஆஃப் மெர்க்குரி. ஸோ இங்கே என்ன எழுதலாம் அப்படின்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 98.6 kPa கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம அதை வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயராக மாற்றணும், அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஸோ 98.6 × 10³, 10³, ஓகேவா, × 10³, இதுதான் அதோட ஸ்டாண்டர்ட் வேல்யூ, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட், நார்மல் ப்ரெஷர் ஆஃப் மெர்க்குரி. ஸோ அது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி, இதுலேயே 13,600 வரும். ஓகே, 600 யூனிட் என்ன, கேஜி பர் மீட்டர் க்யூப், அண்ட் இன்டு ஜி, ஜி என்னது, 9.8 m/s². ஓகேவா, ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு
ஆன்சர் ஒரு அப்ராக்ஸ் ஆன்சர் அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 739.79 வரும். இதை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி, ஸோ நீங்கள் ரவுண்ட் ஆஃப் வேல்யூவை எழுதிக்கோங்க, பிகாஸ் இன்னும் 0.999 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன எழுதிக்கலாம்னா 740 மில்லிமீட்டர். இதுதான் ஹைட் ஆஃப் த மெர்க்குரி காலம். ஓகே, தட்ஸ் இட். ஓகே, செகண்ட் ஒன், ஹவு டஸ் அ ஃபிஷ் மேனேஜ் டு ரைஸ் அப் அண்ட் மூவ் டவுன் இன் வாட்டர்? Fish has an internal swim bladder which is filled with gas. When it needs to rise or descend, it changes the volume and its density by filling the bladder with oxygen collected from the surrounding water through gills. When the bladder is filled with oxygen gas, the fish has a greater volume with minimal increase in weight. When the bladder is expanded, it displaces more water and so experiences a greater force of buoyancy. When the bladder is completely inflated, the fish has maximum volume and is pushed to the surface. When the bladder is completely deflated, the fish has minimum volume and sinks to the ocean floor. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபிஷ்ஷை ஏன் வந்து எப்படி மேலே போகுது அண்ட் கீழே வருது வாட்டரில் அப்படிங்கிறாங்கன்னா, ஃபிஷ்க்கு வந்து அந்த பிளாடர் இருக்குல்ல, ஃபிஷ்ல பிளாடர் இருக்கும், அதில் ஆக்சிஜன் கலெக்ட் பண்ணும் சரௌண்டிங்ஸ்லேருந்து கில்ஸ் மூலியமாக கலெக்ட் பண்ணிக்கும். அண்ட் அந்த பிளாடர் ஆக்சிஜன் நிறைய கலெக்ட் ஆச்சுன்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எப்போ வால்யூம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கோ அது வந்து நல்ல பெருசாகி அதை கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிரும். அந்த பிளாடர் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகி அது வந்து மேலே ஃப்ளோட் ஆகும், சர்ஃபேஸ்க்கு அது போகும், மேலே போகும், ரைஸ் அப். ஸோ அதே மாதிரி அந்த பிளாடர் வந்து எப்போ ஃபுல்லாக அந்த ஆக்சிஜன் லெவல் கம்மியாகுது, ஆக்சிஜன் கேஸ்லாம் வெளியே எடுத்துரும், அதே மாதிரி இப்போது பிளாடர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா அந்த ஆக்சிஜன்லாம் வந்து வெளியே போயிடும். ஸோ அப்போது அது டீஃப்ளேட் ஆயிரும் அந்த பிளாடர். ஸோ அந்த டைம் மினிமல் வால்யூம் வந்து மினிமம் ஆயிரும். ஸோ இட் சிங்ஸ் ஆன் த ஓஷன் ஃப்ளோர், கீழே வந்துடும். தேர்ட் ஒன், இஃப் யூ புட் ஒன் ஐஸ் கியூப் இன் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் அனதர் இன் அ கிளாஸ் ஆஃப் ஆல்கஹால், வாட் வுட் யூ அப்சர்வ்? எக்ஸ்பிளைன் யுவர் அப்சர்வேஷன். ஒரு ஐஸ் கியூபை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் போடுறோம், இன்னொரு ஐஸ் கியூப் எடுத்து இன்னொரு கிளாஸ் ஆஃப் ஆல்கஹாலில் போடுறோம், என்ன அப்சர்வ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஐஸ் ஃப்ளோட்ஸ் இன் வாட்டர் அண்ட் நாட் இன் ஆல்கஹால். ஐஸ் வந்து ஆல்கஹாலில் வந்து ஃப்ளோட் ஆகாது, உள்ளே போயிடும், ஆனால் வாட்டரில் வந்து ஐஸ் ஃப்ளோட் ஆகும். ஏன் அப்படின்னா, திஸ் இஸ் பிகாஸ் த டென்சிட்டி ஆஃப் ஐஸ் இஸ் 0.917 gram per cc, which is lower than that of the water, which is 1. So water oda density 1, ana ice oda density 0.917. adu vandu water oda density oda kammiya irukanaala adu float aagum. adhe maadhiri pathinga appadina, whereas density of alcohol is only 0.789, which is lesser than ice, hence it floats in alcohol. So ice vida alcohol oda density innum kammiya irukanaala ஐஸ் வந்து உள்ள சிங்க் ஆயிரும். ஓகே, இதுதான் எக்ஸ்பிளனேஷன். ஃபோர்த் ஒன், ஒய் டஸ் அ போட் வித் அ ஹோல் இன் த பாட்டம் வுட் ஈவென்ச்சுவலி சிங்க்? ஏன் வந்து ஒரு போட்டுக்கு கீழே வந்து ஹோல் இருந்துச்சு அப்படின்னா அந்த போட்டில் சிங்க் ஆயிரும் அப்படின்னா, அ போட் வித் அ ஹோல் அட் த பாட்டம் அலோஸ் வாட்டர் டு என்டர் இட், தஸ் இன்க்ரீசிங் இட்ஸ் வெயிட் அண்ட் ஹென்ஸ் இட் சிங்க்ஸ். As water starts entering the boat through the hole, the boat starts to get heavier, so it starts to sink, trying to displace more water. But the water keeps coming as the hydrostatic pressure at the hole is always higher than that of the atmospheric pressure, pushing down on the surface of the water in the boat. ஸோ இப்போ வந்து ஏன் அந்த ஹோல் இருக்கனால வாட்டர் வந்து அந்த ஹோல் வழியாக உள்ளே வர ஆரம்பிச்சிரும். அண்ட் அந்த வரது வந்து ஒரு ஸ்மால் ஹோல்னால அந்த ப்ரெஷர் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்னால தான் மேலே வருது. அந்த ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கனால, அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து இன்னும் அதிகமாக இருக்கனால ஈவென்ச்சுவலாக போட் வந்து சிங்க் ஆயிரும். இதுதான் வந்து ரீசன். ஓகேவா, தட்ஸ் இட்.
டோட்டலாக எல்லா கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லா புக் பேக்கும் இந்த லெசனுக்கு பார்த்தாச்சு. சப்போஸ் இந்த உங்களுக்கு லெசனோட ஃபுல் லெசனோட எக்ஸ்பிளனேஷன் ஃபுல் டீச்சிங் வேணும், அதாவது நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதுவீங்களா என்டிஎஸ்சி அதுக்கெலாம் தேவைப்படும், அதாவது இன்டெக்ஸ்லேருந்தா கொஷினே கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து டீச் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ, தட்ஸ் இட். ஹோப் த வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல்.